श्रीं तत्पुरुषाय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात्। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र शनियप्यच्च राघव गेदव नमः। उलग मक्कल अनैवरुक्कुम राजयोग अन्बु वणक्कम। 1-2-2019 विलंबी वरुடம் தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி துபாதசி, இரவு 9:40 பின்பு திரையோதசி, நட்சத்திரம் மூலம், இரவு 11:36 பின்பு பூராடம், நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை, ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரை, குளிகை காலம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருக சிரீஷம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. கடந்த கால அதாவது கஷ்ட காலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளையும் தொடுத்த வெற்றிகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம், நாட்டியம், சங்கீதத் துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை சந்திக்கக்கூடிய பொறுப்பான வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பூத நாதாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. எடுக்கும் காரியங்களில் எளிதாக வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசியதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான வாய்ப்பு மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அற்புதங்கள் நிறைந்த இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவிற மீனில் நழுவிற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பாசமும் நேசமும் கீர்த்தியும் நேர்த்தியாக அமையும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்லதொரு செய்தி அலைபேசி வழியாக வந்து சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UW. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். அதே சமயத்தில் பக்குவத்தோடு வாய்ப்பேச்சுக்கள் பேசி பண வரவுகளையும் ஈர்த்துக்க முடியும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும். நேர்மையோடும் பொறுமையோடும் செயல்பட்ட பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இன்றைய நாளில் பெருமையோடு வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேசமும் பாசமும் நேர்த்தியாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால் தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்தில் பெருமைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். தகரம் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வெகுமானமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தொந்தரவுகளும் வீண் அலைச்சல்களும் விலகி நல்லதொரு வாய்ப்பும் திடீர் பணி உயர்வும் அமையும். ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சுய தொழில் வியாபாரம் செய்யணும்னு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசை இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு விதத்தில் பண வரவும் பாக்கியங்களும் மிகுதியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BT. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டால் இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பாவகாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பாவகாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மா இலை தோரணம் கட்டுவதன் சிறப்பு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த கேள்விக்கு பல முறை நம்ம நிகழ்ச்சியில் பதில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு இடத்துல, ஒரு இல்லத்தில், ஒரு தொழிற்சாலையில், ஒரு கட்டிடத்தில் மா இலை என்று சொல்லக்கூடிய அந்த தோரணத்தை கட்டும் பொழுது அந்த இடத்துல தீய சக்திகள் அண்டாமல் தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த ஒரு இல்லத்தில் வாசல் படியில், அதாவது நிலவு வாசலில் வந்து இந்த மாதிரியான நிலை வாசலில் மா இலை தோரணம் கட்டி வைக்கிறோமோ அந்த இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய அஷ்ட சக்திகளோ அல்லது திஷ்டி சம்பந்தப்பட்ட தீய சக்திகளோ உங்களுடைய வீட்டுக்குள் இல்லத்திற்குள் நுழையாத வண்ணம் தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மா இலை தோரணத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் Dr. K. Ram. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை, தட்டி பறித்தவர் வாழ்ந்ததும் இல்லை என்ற தத்துவத்தை எடுத்துச் சொல்லி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.